ஸ்ரீ மாத்ரே நமக வேதி உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய ராசி பலன் இந்த தின பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தமிழ் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவாதனை நட்சத்திரம் காலை பத்து மணி பத்தொன்போது நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் பஞ்சமி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சிந்தனை இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா சமயோஜித புத்தியில செயல்பட்டால் மட்டுமே தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா சமயோஜித புத்தி அப்படிங்கிறது வந்து அந்த டைமுக்கு எப்படி மாறுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சிச்சுவேஷன் மாறுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சமயத்துக்கு ஏத்த மாதிரி பச்சோந்தி பச்சோந்தியாட்டம் இருக்கான் அப்படின்னு கெட்ட பேர் வாங்குறவங்களும் இருக்காங்க அவனுக்கு என்னப்பா ஆன் த ஸ்பாட்டில் டிசிஷன் எடுக்கிறவன் நல்ல அறிவு கூர்மை உள்ளவன் அப்படின்ட்டு நல்ல பெயர் வாங்குறவனும் இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதுக்கேத்தார் போல தான் அதாவது யாருக்கும் கெடுதலும் வரக்கூடாது அதே சமயம் உங்களுடைய காரியத்தில் வெற்றி அடைவதற்குண்டான முயற்சிகளும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இதில் யாரு புத்திசாலித்தனமாக செயல்படுறாங்களோ அவர்கள் தான் வாழ்க்கை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இயற்கையின் நியதி இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது நம்ம பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து ஃபாரின்காரங்க ஒரு விதமாக சொல்லுவாங்க நம்ம ஊரில் கொஞ்சம் சாஸ்திரமாக சொல்லுவாங்க அந்த சாஸ்திரமான கதை என்ன அப்படின்னா ஒரு வியாபாரி இருக்காரு ஒரு வயசானவர் ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த வியாபாரிக்கு தனக்கு வந்து வயசாக எடுத்து தன்னுடைய பிஸ்னஸை தன்னுடைய வியாபாரத்தை தனக்கு கீழே இருக்கிற மூணு மகன்கள் அவருக்கு மூணு மகன்கள் இருக்காங்க அந்த மூணு மகன்களுக்கும் இந்த வியாபாரத்தை கொடுக்கணும் அதில் யார் புத்திசாலியோ அவங்க தான் இதை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காரு அதனால அவர் ஒரு இவங்க மூணு பேத்துக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறாரு என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு சன்னியாசிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்கும் அதாவது பாடசாலைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் அந்த பாடசாலையில் வந்து அங்கே இருக்கிற படிக்கின்ற மாணவர்களுக்கு தலைமுடி இருக்கக்கூடாது அதாவது தலைமுடியை நல்லா மழிச்சிடுவாங்க அடித்து விட்டுருவாங்க கொடுமை மட்டும்தான் இருக்கும் அந்த கொடுமையும் கையால் தான் கோதி வாரணமே தவிர கோதி முடிஞ்சுக்கணுமே தவிர இப்போ இருக்கிற மாதிரி சீப்பெல்லாம் வச்சு கோ வா தலையை வாரிக்கக்கூடாது ஏன்னா முன்னாடி ம முடி கிடையாதுங்கிறதுனால பின்னாடி கொடுமையை வந்து சீப்பு போட்டு வாரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்தது அந்த மாதிரி சமயத்தில் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அந்த வியாபாரி தன்னுடைய யோசனையை மண்டையை உடைச்சிக்கிட்டு ஒரு யோசனையை கொண்டு வராரு என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மூணு பசங்களையும் கூப்பிடுறாரு இந்த மூணு பசங்களையும் தன்னுடைய மகன்களையும் கூப்பிட்டு இதை வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல உங்களுக்கு இதில் யார் இந்த போட்டியில் ஜெயிக்கிறீங்களோ அவர்களுக்கு என்னுடைய வியாபாரத்தை எடுத்து நடத்தும் அதிகாரம் முழுமையா இருக்கும் அவர் மட்டும் அந்த நான் பையன்தான் மற்ற ரெண்டு பசங்களுக்கு வேலை கொடுக்கிறமே தவிர இந்த அதிகாரத்தை அதாவது இந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய அதிகாரம் அந்த யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பையனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு இந்த மூணு பையன்களும் சரின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருனா அவர் கடைக்கு போயிட்டு வேற ஒரு கடைக்கு போயிட்டு ஐம்பது ஐம்பது சீப்பு வாங்கிட்டு வர்றாரு அதாவது நூற்றம்பது சீப்பு தலைவாடுற சீப்பு வாங்கிட்டு வராரு அது இங்கிலீஷில் கோம்புன்னு சொல்லுவாங்க அந்த கோம்பை வாங்கிட்டு வர சீப்பை வாங்கிட்டு வந்து ஐம்பது ஐம்பது சீப்பாக ஒரு பண்டில் பண்ணி வச்சு இதில் வந்து ஐம்பது சீப்பு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பது சீப்பு தருவேன் இதை வந்து வேதபாட சாலை வாசலில் நின்று நீங்கள் வித்துட்டு வரணும் அதாவது மொட்டையழிச்சிட்டு இருக்கிற அந்த மாணவர்கள் எதிரில் நின்று அந்த மாணவர்களுக்கு நீங்கள் வித்துட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மூணு பேரும் என்ன பசங்க என்னென்ன யோசிப்பாங்கன்னா அப்பாவுக்கு எதுவும் பைத்தியம் முடிச்சிருச்சு நம்மளை கழட்டி விடுறதுக்கு தான் யோசிக்கிறாரே தவிர நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை பட் இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த பணபலம் அந்த பசங்களை தப்பாக யோசிக்க வேற வேறு வழியில் அப்பா சொல் பேச்சு கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டைம் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் ஃபோர் டேஸ் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் போகலாம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை காத்தாலும் நீங்கள் மூணு பேர் இங்கே இருக்கணும் மூணு பேர் எத்தனை சீப்பு வைத்திருக்கீங்களோ அவர்களுக்கு என்னுடைய தொழிலை நான் வியாபாரத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு மூணு பேரும் போகிறாங்க மூணு பேரும் போயிட்டு நாலு நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்புறாங்க திங்கட்கிழமை காத்தாலும் மூணு பேரும் மூணு வேதபாட அதாவது மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடம் அந்த மாதிரி இடம் இப்போ இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடம் கிடையாது அந்த காலத்தில்தான் அந்த காலத்தில் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதனால் யூனிஃபார்ம்னு இல்லாட்டினா கூட அனைவருமே ஒரே மாதிரியான சீருடை தான் ஒரே மாதிரியான ஒரு நாலு மழை வேட்டி தான் கட்டியிருக்கணும் இப்போ இருக்கிற மாதிரி பணக்காரன் வந்து நல்ல ஜிகு ஜிகுன்ட்டு ச ட்ரெஸ்ஸு போடலாம் இல்லை ஏழை மாணவன் வந்து பழைய ட்ரெஸ்ஸை போடலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நாலு மழை வேஷ்டி தான் அந்த காலத்தில்தான் அதாவது இங்கிலீஷ்காரன் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் நாலு மழை வேட்டி தான் மாணவர்கள் இருப்பாங்க அவர்கள் எல்லோருக்கும் வெள்ளை வேட்டி மட்டும்தான் கொடுக்கப்படும் அதுவும் அந்த ஆசிரமத்திலேயே அந்த பள்ளிக்கூடத்திலேயே கொடுத்துருவாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் கொடுத்து அவர்கள் அவர்களாகவே தோய்த்து கொள்ள வேண்டும் அதாவது மாணவர்களை தோய்த்து கொள்ள வேண்டும் இப்போ இருக்கிற மாதிரி அதுக்குனே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டு லாண்ட்ரி டிபார்ட்மெண்ட்னு போட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைக்கிறதுலாம் கிடையாது இப்போ இவ்வளவு பண்ணியும் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன வரல இந்த மூணு பசங்களும் மூணு வேதபாட சாலைக்கு போகிறாங்க மூணு வேதபாட சாலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது கரெக்டாக நாலாவது நாள் வெள்ளிக்கிழமை காத்தாலும் மூணு பேரும் வராங்க மு மூணு பேரும் வந்த உடனே அந்த வியாபாரி தந்தை வியாபாரி என்ன பண்ணுறாரு முதல் பையனை கூப்புறாரு தன்னுடைய அறைக்குள்ள கூப்பிட்டு நீங்கள் என்ன நீங்கள் என்ன விற்றுட்டு வந்தீங்க எவ்வளோ விற்றீங்க அப்படின்னோடன முதல் மகன் சொன்னான் நான் ரெண்டு சீப்பு தான்ப்பா விற்றேன் ஏன் அப்படின்னு கேட்குறாரு அந்த இடத்துல வந்து பசங்க எல்லாரும் வந்து கொடுமை வச்சுருந்தாங்க எந்த பையனும் தலைவாடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டான் அதனால் நான் வந்து ஒரே ஒரு பையன்கிட்ட பேசி அவனுக்கோ அவனுடைய நண்பனுக்கோ ரெண்டு சீப்பு மட்டும் விற்றேன் அது கூட அவங்க வந்து தெரியாமல் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு உடனே பரவாயில்ல உடு ஏதோ நீ விற்றுக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பையனை தனியாக கூப்பிடுவாரு ரெண்டாவது பையனை கூப்பிட்டு என்ன பண்ணின என்ன நீ என்ன விற்றுருக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரெண்டாவது பையன் என்ன சொல்லுவான் இங்கே வந்து எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு தெரியும்ல அதனால அதனால் அந்த மாணவர்கள் கிட்ட கேட்டு உங்கள் மா மாணவர்கள் வந்து உங்கள் ஆசிரியர்களுக்கு உதவி செய்யணும் சுசுறுட்சை செய்யணும் அவர்களுக்கு முதுகு சொறியறதுக்கு சில சமயம் அவங்க கையை எட்டலை அப்படின்னு சொன்னால் இந்த சீப்பை கொடுத்தீங்கன்னா இந்த சீப்பை வச்சு அவங்க முதுகு சொரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பத்து சீப்பு விற்ற மீதி நாற்பது சீப்பு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னோடனே அடுனை பரவாயில்லையே பேஷ் பேஷ் நீ நான் பத்து சீப்பு விற்றுருக்க நாற்பது கொண்டு வந்துருக்க பத்து வித்துருக்கே அது போதும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அப்படின்னோன்னா பெரிய பெரிய பையனை காட்டிலும் ரெண்டாவது பையனுக்கு கொஞ்சம் கர்வம் எடுத்து ஆகா நமக்கு தான் இந்த வியாபாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பையன் அந்த மாதிரி என்ன எண்ணத்தை தூண்டின உடனே அப்பா என்ன பண்ணுறாரு வியாபாரி நீ கொஞ்சம் நேரம் இரு உன் தம்பி என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை நானும் இங்கே இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அவனுக்கு விவரம் பத்தாது அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு அண்ணன்மார்களும் முதல் ரெண்டு மகன்களும் சொன்ன உடனே அந்த வியாபாரி வந்து தன்னுடைய கடைசி பையனை கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவுடனே நீ எத்தனை சீப்பை வித்தப்பா அப்படின்னு கேட்குறாரு ஏதாவது ஒன்று ரெண்டாவது வித்தியான்ட்டு அண்ணன் அண்ணன் ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணுறாங்க அந்த பையன் மூணாவது பையன் ஓடி வந்து அப்பா காலில் நமஸ்காரம் பண்ணி அப்பா நான் வந்து நீங்கள் கொடுத்த ஐம்பது சீப்பும் வித்துட்டேன் இதை தவிர வந்து இன்னொரு ஐம்பது சீப்புக்குன்னு வந்து அவங்ககிட்டேந்து வந்து நான் ஏவல் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று ரெண்டு பசங்களுக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சுக்கிட்டு அப்பாவுக்கு பெருமிதம் கொள்ளலை என்ன தான்ப்பா பண்ணினேன் என்ன சொல்லி விற்றேன் அதுவும் மாணவர்கள்ட்ட எப்படி விற்றனு மாணவர்கள் எப்படிப்பா தலைவாருவாங்க அவங்களுக்கு தலைவாரக்கூடாது இல்லை அவங்க வந்து கையால் தான் கோதி விட்டுக்கணும் அவர்களுக்கு உண்டான விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது அந்த திட்டங்களில் நம்ம தலையிடக்கூடாது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணிச்சு அந்த மாணவர்கள்ட்ட சொல்ல அந்த மாணவர்கள்கிட்ட மட்டும் இல்லை அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியரையும் பார்த்து நான் பேசினேன் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வா உங்கள் பாடசாலை இருக்குது பாடசாலைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சிவன் கோயிலும் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது இங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலையை சா வாரி விட்டுட்டு போனாங்கன்னா சீவி விட்டுட்டு போனாங்கன்னா அந்த அவங்களுடைய தலையில் இருக்கிற அழுக்கோ தலைமுடியோ கீழே விழாது அதனால இந்த சீப்புகளை வந்து அந்த கோயில் வாசலில் வச்சா அவங்க தினமும் வந்து தலைவாரைட்டு கோயிலுக்குள்ளே போவாங்க இதனால் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த தலைமுடியிலேருந்து தலையிலேருந்து விழக்கூடிய தலைமுடியை நாம் கிளீன் பண்ண வேண்டாம் சுத்தப்படுத்த வேண்டாம் உள்ளே போகும்போதே அவர்கள் அவர்கள் தலையை நன்றாக முடிந்து கொண்டார்கள் என்றால் அந்த முடி விழாதில்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த தலைமை ஆசிரியருக்கு இது ஒரு நல்ல யோசனையாகப்பட்டது ஏன்னா அந்த கோயில் எந்த சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் சுத்தப்படுத்துறதே இந்த மாணவர்கள் தான் அவர்களுக்கு அந்த சுத்தப்படுத்துகிற நேரம் மிச்சமாச்சுன்னா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் சொல்கிற ஐடியாவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது சீப்பையும் வாங்கி இருபத்தஞ்சி சீப்பை வந்து சிவன் கோயில் வாசல்லையும் இருபத்தஞ்சி சீப்பை வந்து பெருமாள் கோயில் நீ வாசல்லையும் வச்சாங்க அதில் வந்து பெருமாள் கோயிலில் வாசலில் வச்ச சீப்பிலேருந்து வந்து நிறையா பேர் வந்து பெண்கள் வந்து அந்த சீப்பை எடுத்துகிட்டு போனாங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமிதம் கொள்ளல அண்ணன் ரெண்டு பேரும் சாதிக்காத விஷயத்தை நீ தம்பி சாதிச்சியே அப்படின்னு சொல்கிறாரு இதில் சாதிக்கிறது முக்கியம் கிடையாது சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணும் அதாவது எந்த இடத்துல நம்ம பொருளை விற்க முடியும் அப்படிங்கிறது வந்து யோசிக்கக்கூடாது எந்த இடத்துக்கு போனாலும் என் பொருளை விற்க முடியும் என்னுடைய விற்பனை சாமர்த்தியம் எனக்கு உண்டு எனக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களின் தேவைக்கேற்ற மாதிரி என்னுடைய ப்ராடக்டை நான் பிளேஸ் பண்ணி விற்றுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இது சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு புரியும் அது வந்து அவங்களுக்கு அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாங்க அதனால் சமயோஜித புத்தி தகுதிக்கேற்ற மாதிரியும் இடத்திற்கேற்றால் போலும் அந்த இடத்துல இருக்கிற சுச்சுவேஷனுக்கேற்றால் போல உங்களுடைய தேவையை உங்களுடைய சேவையை உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சம்பவம் தான் இது இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் என்பதை சொல்லி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன் துலாமில் சூரியன் புதன் கேது விருச்சிகத்தில் சுக்கரன் மகரத்தில் சனி மீனத்தில் குரு இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு புதன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் இருக்காரு அந்த புதனுடைய வீடான மிதுன ராசியில சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நட்பு வட்டத்தின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையா இருக்குது உற்றார் உறவினர்கள் சேர்க்கை மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மனசில் தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது நாள் வரை இல்லாத தெளிவு கிடைக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சாதகமான நாள் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிட்டாரு இன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணி வாக்குல எட்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான புதனும் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால உங்களுக்கு நண்பர்கள் சம்பந்தப்பட்ட கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சாதகமான நாள் பட் எந்த ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உங்களுடைய தலைகணம் ஏறாமல் பார்த்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் மனசுல தெளிவும் உடம்புல தெளிவும் ஏற்படும் உங்களுடைய குழப்பங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கும் மனதில் தைரியத்தை பெறுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற சாதகமான நாள் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் நிகழக்கூடிய சந்தோஷகரமான செய்திகள் வரக்கூடிய நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிரிகளிடம் உங்களுடைய வெற்றியை காண்பதற்குண்டான வாய்ப்பு எதிரிகள் தோத்து போயிட்டு நீங்கள் வெற்றி அடையிற மாதிரி ஒரு சாதகமான நாளாக இருக்கும் வெற்றிகள் கிடைக்கிறதுனால சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய வெற்றிகளை கொண்டாடுவதற்கு குடும்ப உறுப்பினர்கள் தயாராக இருக்காங்க குடும்பத்தில் இளைய சகோதரர்கள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி அவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்களை களைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் மேல் படிப்புக்காக காத்துக்கொண்டிருக்கும் இளம் மாணவ மாணவிகளின் படிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் மாதாந்திர பிரச்சனைகளில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் அதே சமயம் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய பிரைவேட் பாட்டில் இருந்த சிக்கல்கள் தீருவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் சப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கு மன வளர்ச்சி ஏற்பட்டு மனதில் நிம்மதியை தரக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்றன கலைத்துறை நண்பர்களுக்கு தன வரவு ஏற்படுகின்றன ரிஷப ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால வார்த்தைகள் சற்று உயர்வை தரக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது விரையாதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் இன்னும் இரண்டு நாளில் பதினாலாம் தேதி எண்ணிக்கி உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு திங்கக்கிழமையிலேருந்து கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த கோபத்தினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்பட்டு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற சாதகமான நாள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக பணவரவு ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கும் சாதகமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் இது நாள் வரை கவலையை ஏற்படுத்தி கொண்டிருந்த உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும் நண்பர்களின் செயல்பாடுகளில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த நண்பர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள் கடந்த காலத்தில் உங்களுடன் நட்பில் இருந்த சில நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால அந்த நபர்களிடம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படும் நல் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கோபத்தினால் வார்த்தைகள் சற்று தடிமனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி முன்கோபத்தை காமிச்சு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது எதிரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்குது ஆனாலும் இன்று உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுய தொழில் செய்பவர்களுக்கு உண்டான சாதகமான பலன்கள் ஏற்பட்டு அரசாங்க வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன மிதுன ராசி உடம்புலையும் சரி மனசுலையும் சரி புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் பண வரவுகள் ஏற்படும் தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுகங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டிரான்ஸ்ஃபர் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் என்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சாதகமான சந்தோஷகரமான நல் மிருகசீரிஷம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும் வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் செய்வதற்குண்டான நல்ல செய்திகள் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லோன் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகும் அதனால் புதிய வண்டி வாகனம் மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகமும் பெரிந்த காதலர்களுக்குள் இருந்து வந்த ஊடல்கள் மறைந்து மீண்டும் இணைவதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற சாதகமான நல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் காரியத்தில் வெற்றி மட்டும் இல்லை உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாக கூடிய வகையில் இருக்கார் இன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் தடையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மிதுனராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தடுமாற்றங்கள் விலகக்கூடிய சாதகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காரிய தடைகள் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுடைய முயற்சியின் மூலமாகவும் மூத்த சகோதரர்கள் உதவியின் மூலமாகவும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகி சொத்து பிரிப்பதில் சாதகமான பலன்கள் ஏற்படும் என்று உங்களுக்கு சாதகமான நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான செய்திகள் வரக்கூடிய நிம்மதியான நாள் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள் கடக ராசி ராசிக்கு ரா விரையஸ்தானத்தில் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு தசமஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கார் இதனால் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆனால் முதலீடு பண்ணுறதுனால உங்களுக்கு லாபம் வருமா அப்படின்னு கேட்டால் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார் குறிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஸ் அந்த முதலீடுகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் பணமாக பண்ணாதீங்க பொருளாக வாங்கி பண்ணுறது நல்லது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற நபர்களின் தரத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது அவர்களுடைய பின்புலத்தை ஆராய்ந்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு அவர்களை பற்றிய எண்ணங்களை அவர்களை பற்றிய செய்திகளை கலெக்ட் செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் சமூக மதிப்பில் மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் செயல்பாடுகளின் மற்றும் நண்பர்கள் செயல்பாடுகளில் கவனத்தை செலுத்தி அதன் மூலமாக வருத்தத்தை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பிருக்கு எதை நினைச்சாவது உங்களுக்கு புலம்பனோ அது எதை நினைச்சாவது கவலைப்படணும் அது உங்களுடைய வாழ்க்கை துணையின் நடமாட்டமாக அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவர்களுடைய செயல்பாடுகளா அப்படிங்கிறது உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பொறுத்து இருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அல்லது உங்களை வேற ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுட்டு அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பற்றியும் நீங்கள் கவலைப்படுவீங்க தேவையில்லாத செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கும் வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்காரு நட்சத்திர நாதனான சனி சப்தமஸ்தானத்துல இருக்காரு அதனால உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியும் அந்த கெட்டவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் நீங்கள் கண்டுபிடித்து அவர்களை எச்சரிக்கும் விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் அதனால உங்களுக்கு அவர்களிடம் ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி ஏற்படும் அல்லது அவர்கள் உங்களின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவாங்க மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அவர்கள் செயல்பாடுகளில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அவங்க என்னதான் நல்லது பண்ணினாலும் உங்களுக்கு கெடுபலனாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடம் ரொம்ப ஒட்டி உறவாடாமல் இருக்கிறது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் அல்லது நண்பர்கள் இவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இன்னைக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அடிதடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க குடும்ப பிரிவினைக்கு இது ஒரு காரணமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனத்துடன் இருப்பது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விட்டுக்காமல் இருக்கிறது நிம்மதியை ஏற்படுத்தும் சிம்ம ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இந்த இரு கிரகங்களும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் சமூக அந்தஸ்தில் உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள நாளாக இருக்கும் உங்களுடைய பதவி உயர்வை காண்பிப்பதற்காக நீங்கள் வண்டி வாகனம் அல்லது ஒரு பெரிய இடத்துல வீடு வாங்கிறது ஒரு பெரிய இடத்துல ஆபீஸ் மாத்துறது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் இது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத மனசு மனசில் முடிவெடுக்கிறது நல்லது எந்த செலவை பண்றதுக்கு முன்னாடியும் அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க யோசிச்சு செயல்படுறது தேவையில்லாத பிரச்சனைகளை வருவழிக்கிறதுக்கும் அயலாரின் கண் திருஷ்டிக்கு ஆளாக ஆளாகாமல் இருப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு சமூக அந்தஸ்து உயரக்கூடிய சாதகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் ஏற்பட்டு பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து விஷயத்துல பாக்கி ஏதாவது நிலுவைத் தொகை இருக்குன்னா அது இன்னைக்கு உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல செய்திகள் வரும் சிறப்பான நாள் உங்களுடைய எதிரிகளின் பலம் காரணமாக சில வேண்டத்தகாத செலவுகள் அல்லது சுப செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிர்மறை செய்திகள்னால் உடனே பயப்பட வேண்டாம் உங்களுக்கு வர வேண்டிய வெற்றிகளில் தாமதம் ஏற்படும் அந்த தாமத செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மனசில் ஒரு விதமான பயம் தடுமாற்றம் ஏற்படும் குடும்ப விஷயத்தில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று மனக்கவலை ஏற்படும் சூழ்நிலை இருக்குது நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் சூழ்நிலை உள்ள நாளாக இருக்கும் அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும் அதே சமயம் உங்களுடைய சமூக அந்தஸ்தில் உயர்வு ஏற்படும் என்று ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்போ ஆசியோ கிடைக்கிறதுக்கோ அல்லது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்கோ வாய்ப்பு இருக்கு அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது ஆன்ம பலம் அதிகரிக்கணும்னா ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் கண்ணிராசி தசமஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மருத்துவ மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள் மூலமாக அவருக்கு முன்னேற்றகரமான உடல்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகன வகையில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா யாராவது வண்டியை வாங்கி கிஃப்ட் பண்ணுவாங்க அந்த கிஃப்டிங் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார ரீதியான முயற்சிகளில் வெற்றியை தரும் எல்லா விஷயத்திலும் இது நாள் வரை இருந்து வந்த இழுவரி நிலைமை மாறி உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சாதகமான சந்தோஷகரமான நாள் சுகங்கள் அதிகரிக்கின்ற நாள் உத்தரம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் வியாபார அனுகூலம் ஏற்படும் உத்தியோக பிராப்தி ஏற்படும் எல்லா நல்ல செய்திகளும் வரத்துக்குண்டான யோகம் இருக்கிறதுனால நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீர்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் குடும்ப விஷயத்துல குழந்தைகளை பற்றி சில கவலைகள் இருந்ததுன்னா அதை வெளியில் பேசாதீங்க வீட்டுக்குள்ளேயே பேசுறது நல்லது அதே சமயம் குழந்தைகளின் தடம் மாறாமல் இருப்பதற்கு அவர்களை கண்காணிப்பது நன்மையை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படும் ஆனால் அது எதுவுமே டெம்பரவரி தான் பர்மனன்ட் கிடையாது கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேருமே நீங்களும் சரி உங்கள் சகோதர சகோதரிகளும் சரி இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி குடும்பத்தில் ஒரு மன அமைதியை கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு சுகங்கள் அதிகரிக்கும் மாற்றம் ஏற்படும் நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சாதகமான நாள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இளைய சகோதரர்கள் மூலமாக குறிப்பாக இளைய சகோதரிகள் மூலமாக அந்த வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரர்கள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி உங்கள் மன நிம்மதிக்கு காரணமாக இருப்பார்கள் அவர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் பண வரவில் தொய்வு இருந்ததுன்னா அந்த தொய்வு இன்னைக்கு ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் அதிகப்படியான செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்திலும் இரண்டாம் வீட்டில் விரையாதிபதி சூரியன் இருக்கிறதும் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு செலவுகள் கம்மியாக இருந்தாலும் வருமானத்தை குறைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் துலாம் ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்கள் வட்டத்தில் இருந்து வந்த எதிரித்தன்மை விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் தந்தையுடனான இணக்கமான சூழ்நிலை நன்மையை ஏற்படுத்தும் அந்த இணக்கமான சூழ்நிலைக்கு தாயார் தான் மத்தியஸ்தம் பண்ணுவாங்க தாயார் தான் ரெண்டு பேர்த்துக்கும் பாலமாக இருந்து ஒன்றிணைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் துலாம் ராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படக்கூடிய சாதகமான நாள் மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள் ஆரோக்கியத்தில் சிறு சலனம் ஏற்படும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நான்காம் இடத்துல இருக்கிற சனி வெளியில் உண்டான நேரம் அவர் போகிறதுக்குள்ளார ஒரு சங்கடத்தை கொடுத்து சரி பண்ணிட்டு போவார் அதனால் உங்களுக்கு இன்னும் இரண்டொரு நாட்கள் இந்த சங்கடம் இருக்கும் கவனத்துடன் இருப்பது நல்லது சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வருந்துவதற்குண்டான முயற்சிகள் எதுவும் பெருசா இல்லை அதனால கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது அவருடைய பண விவகாரங்களிலோ சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அவருடைய பண தேவைகள் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது கடந்த காலத்தில் அவர் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தா வாங்கியிருந்தால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது பெருசாக வளருதுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் பேசுவது நன்மையை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடனான கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கும் வக்கர எண்ணத்தோட செயல்படக்கூடிய வாழ்க்கை துணை குதர்க்கமான எண்ணங்களை வெளிப்படுத்தி உங்களுக்கு முன்கோபத்தை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விற்றாதீங்க தேவையில்லாத எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் பேச வேண்டிய நாள் விசாகம் நட்சத்திரம் ஒன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எடுத்த காரியத்தில் இழுபறி நிலைமை அதனால் அலைச்சல் ஏற்படும் அலைச்சல் ஏற்பட்டதுனால உடம்புல டயர்ட்னஸ் ஏற்படும் உடம்புல டயர்ட்னஸ் ஏற்படுறதுனால குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் வாழ்க்கை துணை உங்ககிட்ட சில எதிர்பார்ப்புகளை வச்சிருப்பாரு அது பூர்த்தி ஆகாததுனால அவருக்கும் கோபம் வரும் நீங்களும் உடம்பு முடியாம கோவப்பட்டு கத்துவீங்க அதனால மன வருத்தம் ஏற்படும் சூழ்நிலையருக்கு கவனமா இருந்துக்கிறது நல்லது வெளிவட்டார பழக்க வழக்கங்களை சிறிது குறைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் எட்டாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் எட்டாம் இடத்துல ராசிநாதன் வக்கரகதியில இருக்காரு பொதுவா எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் கெடுபலன்களை பண்ணும் தரும் அந்த எட்டாம் இடத்தில் ராசிநாதன் வக்கிரமாக இருக்கிறதுனால உங்களுடைய கெடுபலன்கள் நான் நல்ல பலன்களாக மாறக்கூடிய வாய்ப்பை ராசிநாதனை ஏற்படுத்ததினால எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை பேச்சு சாதுரியத்தினாலும் உங்களுடைய முன்கோபத்தினாலும் மாற்றி அமைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் பட் என்ன நல்ல நேரமாக இருந்தாலும் இந்த சந்திராட்டமும் உங்களுக்கு சில தேவையற்ற வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும் அதனால கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் வார்த்தைகள் அதிக அதிகம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தேவையில்லாமல் கோபப்படுறது தவிர்க்கிறது நல்லது தாயாருடனான கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதமாகும் என இன்னைக்கு சாதகமாக இல்லாததுனால முடிந்தவரை உங்கள் வார்த்தைகளை கட்டுக்குள் வைக்க முயற்சி பண்ணுவது நல்லது மௌன விரதம் அனுஷ்டிப்பது மேலும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கும் நாளாக இருக்கும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சொந்த தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனாவசிய விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக அரசாங்க வழியில் தண்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்றன அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களின் தேவைகளுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்களின் தேவைகள் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா நீங்க கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க கொடுத்தீங்கன்னா தேவையில்லாமல் நீங்க கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரி இருக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது அந்த கடன் அடைக்கிறதுல ஒரு தொய்வு ஏற்பட்டதுன்னா உங்களுடைய சமூக அந்தஸ்தில் மாற்றம் ஏற்படும் இரவு எட்டு மணிக்கு மேல செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் அதே புதனும் வராரு இதனால செவ்வாயின் பார்வையில சுக்கரன் வருகின்ற காரணத்தினால இன்னைக்கு ராத்திரிக்கு மேல கிரக நிலவரம் மாறுறது உங்களுக்கு ஒரு சில நற்பலன்களை ஏற்படுத்தும் சந்திராஷ்டமம் முடியும் வரை கவனத்துடன் இருப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடனான கருத்து வேற்றுமைகள் பெரிதாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமாக பேசி பேசிய பிரச்சனையை வளர்க்காதீங்க கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகளின் பிடிவாத குணத்தினால் உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கும் அலைச்சல்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் கஸ்டமர்கிட்ட கோவப்பட்டு அவர்களை அவர்களின் எதிரித்தன்மையை நோக்குவதற்குண்டான வாய்ப்பிற்கு எதிரிகள் வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சங்கடமான நாள் தனுசு ராசி சப்தமஸ்தானத்துல விரயாதிபதி செவ்வாய் ஐந்து பன்னெண்டு கூடிய செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு நண்பர்களின் விஷயத்தில் உங்களுடைய தைரியமான முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் லாபஸ்தானத்தில் இருக்கிற புதன் தசமஸ்தானாதிபதியான புதன் விரையஸ்தானத்துக்குள்ள வராது இன்னைக்கு ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அது வந்து குரு பார்வையில் வர்றது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது எதிர்கால வளர்ச்சிக்காக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்காக தொழில் வளர்ச்சிக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைக்காகவும் முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு ஏற்படும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை அல்லது மனம் கவர்ந்த நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று உங்களுடைய சமூக மதிப்பில் மாற்றம் நிகழும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அதனால கோயில் கோயிலாக போயிட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த கோயில் கோயிலாக போகிறதுனால உடனே பக்தி வந்துடுச்சுன்னு நினைக்காதீங்க பக்திங்கிறது வந்து மனசில் இருக்கணும் வெளியில் தெரியக்கூடாது அதனால் நிதானமாக எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் தம்பட்டம் அடித்து எல்லாேருக்கும் ப்ரவகேட் பண்ணிட்டு போகாதீங்க நீங்கள் தனிமையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒர்க் லோடு ஜாஸ்தி ஒரு ஒரு நாலு பேர் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் ஒருத்தரே பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் அசதி ஏற்படுவதை காட்டிலும் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய தலைகணம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது என்னால் தான் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை தலைகணத்தாக ஏற்றிக்காதீங்க உங்களால் மட்டும்தான் முடியும்னா அது தலைகணம் உங்களாலேயும் முடியும் அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் ஒரு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த மயிரிழையை தாண்டி போகாமல் இருக்கிறது நல்லது தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க தலைகணத்தை குறைச்சி வச்சுக்கோங்க அனாவசியமா உங்களுடைய மமதையினால் இழப்பகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மகர ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத கடன் வாங்கும் சூழ்நிலையை ஏற்படுத்துறாரு அதாவது சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து கடனை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரிகள் ஸ்தானம் மட்டுமல்ல உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானமும் கூட அந்த எட்டாம் அதிபதியான சூரியனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தேவையில்லாத இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் பா போகும்பொழுது நிதானத்தோடு போக அவசரப்பட்டு ரேஷ் டிரைவிங் பண்ணீங்கன்னா இழப்புகள் வரும் அரசாங்க விதிமுறைகளை மீறும் சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாகவும் உங்களுக்கு தண்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தலையாய கடமையாக இருக்க வேண்டிய நாள் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதே சமயம் வண்டி வாகனத்தில் போகும்போது யார் மேலேயும் எரிக்காமல் போக முயற்சி பண்ணுங்கள் என்று உங்களுடைய வெளி வெளியூர் பிரயாணங்களை தள்ளி போடுவது புத்திசாலித்தனம் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுகின்ற நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமாக பண்ணாதீங்க அவசரப்பட்டு பஸ்ஸில் ஏறாதீங்க அவசரப்பட்டு ஆட்டோவில் ஏறாதீங்க அவசரப்பட்டு வண்டியை முறுக்கி ஓட்டாதீங்க தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக்காதீங்க என்று உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் தொழில் ரீதியான முயற்சிகள் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடம்பில் ஒரு அசதி ஏற்படும் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது அரசாங்க வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க இன்று உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வெளியில் பகிராமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய சேஃப்டி முக்கியம் கவனமாக இருந்துக்கோங்க கும்ப ராசி ஐந்தாம் இடத்தில் குரு சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் வியாபாரிகளுக்கு அரசாங்கத்தின் குறுக்கீடுகள் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகளின் தேவையற்ற குறுக்கீடுகள் காரணமாக முன்கோபத்தோடு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலையும் இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறமா சிக்கல்ல மாட்டிக்காதீங்க அரசாங்க அதிகாரிகளின் கோபத்திற்கும் பழிவாங்கும் நடவடிக்கைக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை குலைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது குழந்தைகளின் தவறான செயல்பாடுகள் உங்களுடைய சமூக அந்தஸ்தையும் மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்களில் இழுபறி நிலைமையும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அரசாங்க விஷயத்துல எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க அரசாங்க விஷயத்துல எந்த விதமான மெத்தன போக்கையும் கடைபிடிக்காமல் இருப்பது உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் எதிரிகள் பலம் பெறுகின்ற காரணத்தினால நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சில சமயம் வெற்றி வராமையும் தோல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மனம் துவழாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய அரசியல் துறை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் பலம் கூடுகின்ற காரணத்தினால அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு அல்லது எதிர்வாதம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமான போக்கை கடைபிடிப்பதும் உங்களுக்கு உண்டான ஸ்ட்ரெங்க்த்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு பாயிண்ட் வேலிட் வேலிட் பாயிண்ட்ஸை வச்சுக்கிறது நல்லது வாக்குவாதம் விதண்டாவாதம் செய்வது அவமானத்தை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் சரி வீடாக இருந்தாலும் சரி வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி குழந்தைகளின் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி தாயாரின் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் பண பற்றாக்குறை ஏற்பட்டு அதன் மூலமாக கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் முன் யோசனையோடு கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் முன்கோபம் அதிகரிக்கும் நாள் மீன ராசி சுகஸ்தானமான நான்காம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால அரசாங்க வழியில சில வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் அரசாங்க அதிகாரிகளின் குறுக்கீடுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படும் சூழ்நிலை மனசுல ஒரு விதமான விரக்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிற செவ்வாயின் பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமா இருந்துக்கோங்க குழந்தைகளின் விஷயத்தில் இன்று சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் விதமாக உங்களுடைய அலுவலகம் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுத்தும் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் அலைச்சல் மிகுந்த நாள் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் குழந்தைகள் பற்றிய கவலைகள் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ குறைவா இருக்கு அதனால மனசுல கவலை ஜாஸ்தியாகும் சுக குறைவு ஏற்படும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக குறைவு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன இளைய சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு மனதில் உள்ள காழ்ப்புணர்ச்சியை களை களைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்றன ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசதி அதிகரிக்கும் நாளாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசிக்கு சனி பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சனி பார்வை ஆரோக்கியத்தில் ஒரு சங்கடம் இருக்குது அந்த சங்கடம் வெளியில் சொல்ல முடியாத சங்கடமாக இருக்கும் வெளியிலையும் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு சங்கடம் வயிற்றியும் இடுப்பு பகுதியிலையும் ஏற்படுத்திட்டு அடி வயிற்று பகுதியில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்புக்கு உண்டான மருத்துவத்தை நாடுவது நல்லது தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சாதகமான நாள் அலைச்சல் மிகுந்த நாள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்